வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சேனலோட 200வது வீடியோ. எஸ், 200. இது எப்படி சாத்தியமாச்சு? உங்களுடைய அன்பு, ஆதரவு, கருத்துக்கள், தொடர்ந்து பார்க்குறது எல்லாம் தான். 15,000 பார்வைகள் இதுவரையும் பார்த்துருக்காங்க. 243 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோவில் கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா, நல்ல விஷயங்களை தேடி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பூ கிடைக்கிறதுக்குங்க விளம்பரம் அந்த மாதிரி தான். ஆனால் கருத்துக்களை மட்டும் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம செய்கிறது சரியாக தப்பாக, இதை விட எப்படி முன்னேற்றலாம் பின்னேற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய கருத்துக்களை கேட்குறேன். அதனால் இதுவரைக்கும் இனியும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க போகிற அனைவருக்கும், ஏற்கனவே இருக்கவங்களுக்கும் புதுசாக வரவங்களுக்கும் சேர்த்து பெரிய ஒரு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, இன்றைக்கி 200வது வீடியோங்கிறனால நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார். அவர் தான் உங்களோட இன்றைக்கி பேச போகிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இதோட இடத்த காலி பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போம். சரிங்களா, பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள். கேட்டுட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வட 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 வடம்பி சிமாச்சோ, நல்லா இருக்கியா? இவ்வளோ நல்லாச்சு அவனை பார்த்து. என்ன தோப்பனார், நல்லா இருக்காரா? அவரே பால்ய சிநேகம் தாக்கும். வா வா வா, உட்கார் 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 இப்படி உட்கார். நீ பங்கஜா யார் வந்திருக்கான்னு பார்த்தியா? நம்ம சீமாச்சிரி அவனுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக ஒரு காஃபி கூட அப்படியே நேக்கும். இல்லைன்னா தரமாட்டாடா. அது உடம்பு கெடுதல் அது இதுன்னு லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா பெரிய லெக்சரானு அவ, அதனால் அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த ஃபோனில் கேட்டிய அந்த சமாச்சாரம் தானே, ஹாமில்டன் பிரிட்ஜு எப்படி அம்பட்ட வராதி ஆச்சுன்றதான் நமக்கு கேள்வியே. சொல்கிறேன்டா அம்பி, இன்றைக்கு என்ன தெரியும் அந்த விஷயம். அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காராக நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தா. அவன் ஆட்சி மோசமோ என்னமோ, ஆனால் சுபிட்சமாக இருந்ததுடா. அடிமைங்கிற கேவலத்தை தவிர எல்லா சௌகரியம், மஸ்லின் துணி பிரமாதமாக இருக்கும், மோதிரத்தில் வச்சு மடிச்சுக்கலாம், அவ்வளோ நைஸாக இருக்கும். இங்கிலீஷ் ராலி யூனோ சூப்பர், இட்ஸ் மோர் தென் அ பைக், ரதம் மாதிரி இருக்கும்டா. அதெல்லாம் சொன்னால் பிரியாராம்பி, அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். அப்போது அவள் காலத்தில் ஹாமில்டன் ஹாமில்டன்னு ஒருத்தர் இருந்தார். ரெண்டு வாட்டி சொன்னால் ரெண்டு பேரான்னு கிண்டல் அடிக்க முடியாதாமா? என்ன புரியிறதுக்காக சொன்னேனாக்கும். ஹாமில்டன் ஹாமில்டன்னு ஒருத்தர் இருந்தார் பிரிட்டிஷார் காலத்தில். ரெண்டு வாட்டி சொல்கிறதுனால ரெண்டு ஆளான்னு கிண்டல் அடிக்க முடியாதரா? புரியுறதோ? புரியிறதுக்காக ரெண்டு தடவை சொன்னேன். ஆ, அவளோட பேரை இந்த பாலத்துக்கு வச்சா. ஒரு பாலம் கட்டி புதுசாக அவள் பேரை வச்சா. அது வாராவதின்னு பேர், ஹாமில்டன் பிரிட்ஜுன்னு இங்கிலீஷில் சொல்கிறா. அதை நம்ம ஆளுங்க வாயில் நுழையாமல் என்ன பண்ணிவிட்டன், அமட்டன் டன் அப்படியே நிலச்சுருத்துற. நமக்கு அது சொல்ல தெரியல, அது இப்படியே பழகிட்டா. அந்த மனோரமை கூட ஒரு பாட்டில் சொல்லுவளே, வா வாத்தியாரே ஊட்டாண்டை நீ வரோம் ஊட்டினோம் விடமாட்டேன்னு. அதில் வாராவதில் நின்றுக்கு நின்றுந்தேன் அமராவதியட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்டா. அதை வாராவதிங்கிறது பாலமாக்கும், மெட்ராஸில் அப்படி பழக்கம். சரியா, இது வந்து மெட்ராஸ் பழக்கம். அப்புறம் இது நம்மளோடு போகலட. நாகப்பட்டினம் பக்கத்தில் தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அதை என்ன பண்ணிட்டோம் தெரியுமா பிரிட்டிஷ்காரன்? அவன் வாயில் அது நுழையில, அவன் வாயில் வசம் பூச்சி தேய்க்கணும், ட்ரங்க் பர்ன்ட்டான். அதுக்கு அதுக்கு என்ன கிடக்கு, எங்கே கிடக்கு, ஒன்றும் புரியல. அதே மாதிரி சேம்பர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குடா, அது வந்து பரங்கிப்பேட்டைன்னு பேர், அழகான பேர் பரங்கிப்பேட்டை. அதை என்ன பண்ணிட்டன், போர்ட் நோவான்ட்டான். அவன் வாயில் நுழையில போர்ட் நோவா அப்படின்னு சொல்லி போர்ட் நோவான்ட்டன். அவன் அவனுக்கும் அப்படித்தான். அதாவது தேர் ஆல்சோ இந்த சேம் போட். நமக்கு தான் ஹாமில்டன் புரியலன்னு இல்லை,
அவளுக்கும் ரெண்டு மூணு இடங்கள் புரியலை, இப்படி பேரை வச்சுட்டான். இதாண்டா அதோட கதை. என்னதான் இருந்தாலும் அவள் ஆச்சு, சூப்பராக இருந்ததுடா. வெளியே சொன்னால் நம்மளை திட்டுவா. அவளை விரட்டி விட்டு நம்ம ஆளுகிட்ட கொடுத்து இப்படி நிற்கிறோம், சரியா? இதே சத்தம் இல்லாமல் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்டா. சத்தம் போட்டு சொன்னால் ஆபத்து நேக்கு, அது புரியுறதோ? அதான் விஷயம், ரைட்டா? சரி, ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததில். ஜாக்கிரதையாக போயிட்டு வா. தோப்புனார் ரொம்ப விசாரித்தா சொல்லு. ரொம்ப நல்ல பழக்கம்டா எங்களுக்குள்ள. இப்போ வயசான காலத்தில் அடிக்கடி வர முடியல போக முடியல அவ்வளோதான். இல்லாட்டி எப்போவும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம், நினச்சிட்டு இருப்போம். நாங்கள் அடிக்கடி சந்திப்போம், ரொம்ப காலத்து பழக்கமாக்கும், சரியா? ரொம்ப விசாரிச்சேன்னு சொல், நான் கூடி சீக்கிரம் வந்து பார்க்குறேன்னு சொல், அவரோட, சரியா? ரொம்ப சந்தோஷம்டா அம்பி, போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷம், நன்னா இருப்பேடா அம்பி, நன்னா இருப்பேன், ரொம்ப நன்னா இருப்பேன் நீ, சரியா? போயிட்டு வா, சந்தோஷம்.